ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் அபர்ணா. நான் உங்கள் அபர்ணா. இன்றைக்கி நீங்கள் என் கூட 25 நாளில் இங்கிலீஷ் சரளமாக எப்படி பேசுகிறான்னு கற்றுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் நோ சாரி தேங்க்யூ இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக லைஃப்பில் தினமும் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணிடுற வார்த்தைங்க. ஆனால் அதே கொஞ்சம் ஒரு ஸ்கூல் பாய் ஸ்கூல் கேர்ள் லாங்குவேஜில் இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹையர் லெவலாக பேசணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஆல்டர்னேட் வேர்ட்ஸா இதுக்கு பதிலாக இது அப்படி நம்ம பாக்குறோம்னு சொன்னாங்களா, அதே தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எஸ்ங்கிறது எப்படி சொல்லலாம், நோங்கிறது எப்படி சொல்லலாம், தேங்க்யூ சாரி இதெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிளீசிங்கா எப்படி சொல்லலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கான வீடியோ. ஸோ வாங்க நம்ம டே 23 கூட போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் நோ. இப்போ ஒரு க்வெஸ்டின், எந்த ஒரு க்வெஸ்டினுக்குமே நம்ம வந்துட்டு எஸ் இல்லைன்னா நோ அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். ஒரு காயின் ஹஸ் டூ சைட்ஸ் மாதிரி, ஒரு ஒன்னு எஸ் இல்லைன்னா நோ, ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நம்ம சொல்ல போறோம், கரெக்டுங்களா? சோ நம்ம சாதாரணமா எஸ் நோ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா எஸ் சொல்ற இடத்துல நம்ம ஷியர், அப்சல்யூட்லி, டெஃபினெட்லி, சர்டைன்லி, சவுண்ட்ஸ் குட், பை ஆல் மீன்ஸ், கோ ரைட் அஹெட், இந்த மாதிரி வார்த்தைங்க யூஸ் பண்ணலாம். இதுல நம்ம அதிகமா நம்ம கேள்விப்பட்ட வார்த்தைகள் என்னவா இருக்கும்னா, ஷியர் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெஃபினெட்லி, அப்சல்யூட்லி கேள்விப்பட்டோம். இந்த செட்ஸ் நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். இந்த அஃப்கோர்ஸ் அப்படிங்கறது நம்ம ரொம்ப 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 அதிகமா யூஸ் பண்ணிருப்போம் மோஸ்டா, ஓகேங்களா? ஆனா இந்த அஃப்கோர்ஸ் நான் ஏன் இங்க இம்பார்ட்டன் மார்க் பண்ணிருக்கேன்னா, அஃப்கோர்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம ஜென்ரலா யூஸ் பண்றது, ஆனா இந்த அஃப்கோர்ஸ்ங்கிற வார்த்தை ஒருத்தர் யூஸ் பண்றப்ப அது என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னா, நான் உன்னை விட உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட் மீனிங் கொடுக்கும். லைக் நீங்க வந்து நான் பெரியவன் அப்படின்னு காமிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டைரக்ட் மீனிங் கொடுத்துரும் இந்த அஃப்கோர்ஸ். அதனால பெட்டர் அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? சோ ஷியர், அப்சல்யூட்லி, டெஃபினெட்லி, சர்டைன்லி, சவுண்ட்ஸ் குட், பை ஆல் மீன்ஸ், கோ ரைட் அஹெட், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம நோ யூஸ் பண்றோம் அப்படிங்கிற இடத்துல ஐம் அஃப்ரைட் நாட், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஐம் அஃப்ரைட் நாட், நாட் ரியலி, நோ, நோ வே, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கிறது, நான் நோ ஐ எம் சாரி. சோ இது எல்லாமே நம்ம நோல யூஸ் பண்ணலாம். சோ இப்ப ஷால் வி கோ அவுட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷியர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல சவுண்ட்ஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். லைக் இதுல எது வேணா யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இது சொன்னேன். இதே நோ சொல்லணும் அப்படின்னா ஐ எம் அஃப்ரைட் ஐ கான் கம், ஐ எம் அஃப்ரைட். சோ இந்த நாட்டுங்கிறது என்னன்னா, நாட்டுங்கிறது வேற எது கூட சேர்ந்து வரும், கேன் நாட், குட் நாட், ஷுட் நாட், அந்த மாதிரி அதாவது சேர்ந்து வரும். ஐ எம் அஃப்ரைட் ஐ கான் கம் அந்த மாதிரி சொல்றோம், ஓகேங்களா? டூ யூ ஃபீல் லைக் ஹேவிங் காஃபி அப்படின்னா நாட் ரியலி அப்படின்னு சொல்றோம். சோ எஸ்க்கு இது, நோக்கு இது, ஓகேங்களா? அதே தேங்க்யூ சாரி அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இப்ப தேங்க்யூ சொல்றோம் வச்சுக்கோங்களேன், நன்றி, நம்ம தமிழ் அவ்வளவுதான், ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. சோ அதே இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, தேங்க்யூங்கிறது ரொம்ப நார்மலா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, தேங்க்ஸ், தேங்க்ஸ் அலாட் அப்படின்னு சொல்லலாம், தேங்க்யூ சோ மச் சொல்லலாம், தேங்க்யூ கைண்ட்லி அப்படின்னு சொல்லலாம், ஐ கான் தேங்க்யூ எனஃப், உங்களுக்கு நன்றி சொல்ல எனக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்றோம்னா அது ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க்யூ, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல அப்படிங்கிறது இது. அதுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் ஹெல்ப், இப்போ அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் ஹெல்ப், இல்ல ஹெல்ப் இல்ல வேற என்ன பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் அட்வைஸ், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சஜஷன்ஸ். சோ என்ன ஹெல்ப் அவங்க நம்மளுக்கு பண்ணிருக்காங்களோ அதை நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லன்னா தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் ஹெல்ப் நம்ம சிம்பிளா சொல்லிக்கலாம், ஓகேங்களா? சோ இது தேங்க்யூங்கனால சிம்பிளா இருக்கு. இதே சாரி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு மூணு லெவல் சாரி வரும், ஒன்னு ரொம்ப நார்மலா இன்ஃபார்மலா சொல்றது, ஒன்னு கொஞ்சம் லைக் சாரி மன்னிச்சிடுங்க, ரொம்ப சாரி, லைக் மனசு வருந்தி நான் கேக்குறேன், அந்த மாதிரி நம்ம மூணு வகையா சொல்லலாம். நம்ம பண்ற தப்ப பொறுத்து சாரியோட லெவலும் மாறும். சோ அந்த மூணு லெவலுமே எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத நம்ம பாக்கலாம். சோ சொன்ன மாதிரி சாரியில மூணு இருக்கு, லைக் சின்ன தப்புக்கு ஒரு சாரி, கொஞ்சம் பெரிய தப்புக்கு, பிளஸ் பெரிய தப்புக்கு ஒண்ணு, பிளஸ் இது எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குள்ள ஒண்ணு, நம்ம பேரண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி குள்ள ஒண்ணு, பிளஸ் நம்ம அபிஷியலி ஒண்ணு, இந்த மாதிரி வரும் இல்லைங்களா? கலீக்ஸ் குள்ள ஒண்ணு, பாஸ் குள்ள ஒண்ணு, அந்த மாதிரி. சோ அந்த லெவல்ல லைக் நான் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணத்துல ஃபர்ஸ்ட் ஸ்மால் பார்ட், நெக்ஸ்ட் கொஞ்சம் மழுல இருக்கிறது, அடுத்து கடைசி பெரிய பார்ட், அந்த மாதிரி பிரிச்சிருக்கேன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சோ சாதாரணமா நம்ம சொல்லணும் அப்படிங்கிறப்ப சாரி, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லலாம், சாரி சொல்லலாம், ஐ எம் சாரி சொல்லலாம். அதே நம்மள கொஞ்சம் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப ஐ எம் சோ சாரி சொல்லலாம். அதே நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப மை அப்பாலஜைஸ், இல்லைன்னா ஐ அப்பாலஜைஸ் ஃபார் த மிஸ்டேக், ஐ அப்பாலஜைஸ் ஃபார் வாட் ஐ ஹாவ் டன்,
what in a mistake panirko enna thappu panirkoongiradhukku nam I apologize for appdi solla adha solikalam so idhu vandu sorry solradhu romba easy sorry or I am so sorry illana my apologies illana I apologize for the mistake indha maari solikalam oruthar sorry solrappa nam general ah enna solluvom ha it's okay appdi solluvom avladha solluvom illaina பட் நம்ம எந்த ரேஞ்ச்ல அவங்க சாரி சொல்றோமோ அந்த ரேஞ்ச்ல நம்ம வந்துட்டு ரிப்ளையும் கொடுக்கணும் இப்போ ஒரு சாரிய நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு பேசிக் லெவல் நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் கூட சாரி ஐ எம் சாரிக்கு நம்ம ரிப்ளை என்ன பண்ணலாம்னா நோ ப்ராப்ளம் நோ வரிஸ் ஆல் ரைட் தட்ஸ் ஓகே இட்ஸ் ஆல் குட் டோன்ட் வரி அபவுட் இட் இந்த மாதிரிலாம் சொல்லலாம் பரவாயில்ல பரவாயில்ல மச்சி அந்த அதேதான் சோ அது இங்க பிளஸ் நம்ம ஐ எம் சோ சாரி நம்ம கிட்ட யாராவது சொல்றாங்க அப்படிங்கிறப்ப apology accepted all is forgiven all நம்ம ஏற்கனவே பாத்துறோம் அது singularலயும் வரும் pluralலயும் வரும் both ல வரும் நம்ம பார்த்தோம்னா countable uncountable nouns பார்த்தப்போ அது so all is forgiven I forgive you மனுஷன் அப்படினு சொல்றது அடுத்து இப்போ பெரிய லெவல்ல அப்படிங்கறப்ப no need to apologize no harm done that's quite all right so இதெல்லாம்மே நம்ம ஒரு sorry சொல்றோம் அந்த sorry accept பண்ணிக்கிறோம் அப்படிங்கறப்ப நீங்களே நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கலாம் இல்ல பிசினஸ் மேனா இருக்கலாம் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களோட ஒரு ஹையர் அத்தாரிட்டியோ இல்ல உங்களோட பெரிய கிளைண்ட் யாரோ வந்து நீங்க அப்பாலஜைஸ் பண்ணும் போதோ இல்ல அவங்க உங்களுக்கு அக்செப்ட் பண்றப்பயோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சோ இதுவுமே நம்மளோட இங்கிலீஷ அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ட்ரிக்ஸ் இது ஓகேங்களா சோ ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் இல்ல ஒரு வார்னிங் கொடுக்கணும் ஏதாவது சொன்னதுக்கு ரிப்ளை இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்ல ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லணும் இது எல்லாத்துக்கும் நம்ம இங்க இருக்க இந்த குட்டி குட்டி வார்த்தைகள் யூஸ் பண்ணோம்னா போதும் ஓகேங்களா லைக் பெருசா சொல்லணும் அது இதுன்னு எதுவுமே இல்ல சோ எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் வெல் டன் இல்ல யாரோ ஒருத்தர் நல்ல ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அப்படிங்கிறப்போ வெல் செட் இல்ல அவங்க ரொம்ப நல்லா ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டாங்க உங்ககிட்ட ஏதாவது கேக்குறாங்க லைக் இது பண்றியா அந்த மாதிரி ஏதாவது கேக்குறாங்கிறப்போ ஹை பிரஷர் அதே ஒரு வார்னிங் பாத்து அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா பாத்து போவாங்க ஏதாவது இருக்கு இங்க ஏதாவது இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்கன்னா அது வாட்ச் அவுட் ஏதாவது பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு கேக்குறப்ப நம்ம நோ ப்ராப்ளம் அதே மாதிரி ஏதாவது பண்றியா நான் சொல்றத கவனிக்கிறியா நான் சொல்றத ஃபாலோ பண்ண இந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்கன்னா வில் டூ லைக் நீங்களே எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பஃபேல இருக்கு பஃபே சிஸ்டம்ல என்ன பண்ணுவோம் அவங்கவுங்க அவங்கவுங்க தட்டு எடுத்துக்கோம் இல்லைங்களா சோ அந்த மாதிரி வந்துட்டு யாரோ வராங்க நம்ம சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி லைக் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம் இல்ல சாப்பிடுறதுன்னு இல்ல நார்மலா ஒரு எடுத்து கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா ஹெல்ப் யுவர் செல்ஃப் சோ நீங்களே எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க நீங்களே அந்த மாதிரி ஹெல்ப் யுவர் செல்ஃப் ஓகேங்களா அதே மாதிரி யாரோ ஒருத்தர் ஏதோ பண்றாங்க இரு இரு நான் பண்றேன் உனக்காக இரு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கு அலோவ் மீ அலோவ் மீ அந்த மாதிரி நம்ம சொல்லி அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் சோ இது ரெண்டும் ஆப்போசிட் ஓகேங்களா அதுக்கப்புறம் யாரும் நடந்து போறோம் லைக் ஒரு இப்படி நான் வந்து வழி விடுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆப்டர் யூ லைக் நீங்க முன்னாடி போங்க அவங்க பின்னாடியே வரேன் நீ முன்னாடி போ நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அது ஆப்டர் யூ சோ இந்த வார்த்தைகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு வார்த்தைங்க தான் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறப்ப நம்மளோட கான்வர்சேஷன் ஷார்ட்டா இருந்தாலுமே நம்மளோட லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஓகேங்களா சோ இப்ப வெரி குட் வெரி பேட் இந்த மாதிரி நம்ம காமன் வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம் இல்லைங்களா அது நார்மலா யூஸ் பண்ணலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்ல பட் ஒரு ரெண்டு மூணு பர்டிகுலர் வார்த்தைகளுக்கு மட்டும் வெரி குட் வெரி பிக்னு சொல்லாம வேற வார்த்தைகள் யூஸ் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஆப்டா இருக்கும் லைக் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி வெரி குட் அட்வைஸ் வெரி குட் சாய்ஸ் வெரி குட் சக்சஸ் அந்த மாதிரி சொல்றதுக்கு பதிலா இல்ல பிக் சக்சஸ் அந்த மாதிரி சொல்றதுக்கு பதிலா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அட்வைஸ் அப்படின்னா சவுண்ட் அட்வைஸ் சாய்ஸ் அப்படின்னா வைஸ் சாய்ஸ் சக்சஸ் அப்படிங்கறப்ப ரிசவுண்டிங் சக்சஸ் சோ இது ஃபிக்ஸ்ட் இந்த வார்த்தைக்கு இதுதான் யூஸ் பண்ணுவோம் இது மிக்சிங் எதுவும் பண்ணக்கூடாது ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டன் அட்வைஸ் சவுண்ட் இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு அதே வெரி பேட் ஆர் வெரி பிக் வெரி பேட் லாஸ் வெரி பிக் ட்ரபிள் வெரி பேட் கிரிட்டிசிசம் வெரி பிக் ஃபெயிலியர் அந்த மாதிரி சொல்றதுக்கு பதிலா ஹியூஜ் லாஸ் டீப் ட்ரபிள் ஹார்ஷ் கிரிட்டிசிசம் அப்ஜெக்ட் ஃபெயிலியர் ஆப்ஜெக்ட் இல்ல அப்ஜெக்ட் ஏ வந்திருக்கு அப்ஜெக்ட் ஃபெயிலியர் கிரிட்டிசிசம் அப்படின்னா நம்ம ஒருத்தங்களை டீஸ் பண்றது ஒரு நெகட்டிவ் ரிமார்க் சொல்றோம் இல்லைங்களா நெகட்டிவா ஒரு ஃபீட்பேக் சொல்றது அதனால கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவோம் சோ ஹார்ஷ் கிரிட்டிசிசம் அப்ஜெக்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம் சோ இது வந்து ஆப்ஷன் உங்களுக்கு வந்துட்டு வெரி குட் வெரி பேடுக்கு பதிலாக நீங்க இது யூஸ் பண்ணலாம் அது கூட உங்களோட ஃப்ளூயன்சியை அதிகமா எடுத்துக்காட்டும் ஓகேங்களா சோ இவ்வளவுதான் இன்னைக்கோட கிளாஸ் சோ இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம் எஸ் ஆர் நோக்கு என்ன மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி தேங்க்யூ சொல்றது எப்படி லைக் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தேங்க்யூ சாரினா எந்த லெவல்ல என்ன மாதிரி சாரி சொல்லணும் அதை அக்செப்ட் பண்றது என்ன மாதிரி சொல்லணும்
plus ipa vandu very good very bad adukku badala vera enna na use pannalam porthangala vandu nama compliment kudukano or suggestion kudukano warning kudukano na enna na kutti kutti vaarthigal enna use pannalam abingiradha paathirukom so ungalku indha video pidichirundha like share comment panni channel subscribe panni bell icon press panna marandiradhinga idhukku munadi videos la miss panninga adu vandu description la irukku link adu paarenga okay thank you.